இன்னொரு காலரும் மீட்டிங்ல இருக்காரு. பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வீரா சார் எப்படி இருக்கீங்க? வீரா சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாம் நல்லபடியா போச்சா? உங்க ஏரியால நம்ம மா தொலைக்காட்சி எப்படி தெரியுது? கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓ சூப்பர் சூப்பர் சார். சோ உங்க ஏரியால இருந்து நிறைய பேர் பேசிருக்காங்க. நீங்க தான் பேசுற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதான் சரி உங்கள்ட்ட கேட்பேன்னு கேட்டேன். சரிங்களா? சரி, என்ன பண்ணீங்க இன்னைக்கு தீபாவளியில? என்ன பண்ணீங்க, என்ன ஸ்பெஷல்? வெடி போட்டோம். ஆ ஓகே, வெடி போட்டீங்க. கோயிலுக்கு போல அப்ப? கோயிலுக்கு போல. கோயிலுக்கு போயிட்டு சொல்லலையே நீங்க? ஆமா, போய் காலையில விட்டேன். ஆ சரி ஓகே, கோயில் போனீங்க, வெடி போட்டீங்க, என்னாச்சு சார்? சரி ஓகே, கோயிலுக்கு போனீங்க, வெடி போட்டீங்க, அப்புறம் டயர்ட் ஆனீங்க, கை கழுவுனீங்க, சாப்பிட்டீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்க, இப்ப கால் பண்றீங்க, பேசுறீங்க, முடிச்சிட்டு டீ குடிப்பீங்க, ரைட்டா? ஆமா கரெக்ட்டா. ஏ அப்படியே வந்து கரெக்ட்டா சொன்னனா? ஆ கரெக்ட்டா மேடம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் கரெக்ட்டா சொன்னா நிக்கும்போது. ஓகே சார், தொடர்ந்து கால் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. அப்ப நான் தான் பண்ணிட்டேனோ சார். சரிங்களா, ரொம்ப சந்தோஷம் சார் கால் பண்ணல. ரெகுலரா கால் பண்ணுங்க. நீங்க கேட்ட அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. சோ எனக்கு பிடிச்ச பாட்டு, வாங்க பாக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக யார் வெயிட்டிங் பாத்தலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யாரு இங்க இருந்து? கிருஷ்ணாபுரம். நீங்க இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க தானே? பேசிருக்கீங்க? பங்கேற்க யார் பேசினாங்க? சோ அத அப்புறம் பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. நீங்க பேசி முடிச்சுட்டு எங்கயும் அவசரமா வெளியில போறீங்களா? அப்புறம் இவ்வளவு கெட்டு மாதிரியே பேசுறீங்க. என்ன பரபரப்பு நமக்குள்ள? ஓகேவா, ரிலாக்ஸ்டா பேசுங்க. ஓகே, தீபாவளி எப்படி போச்சு இதுவரை? தீபாவளி வரை எப்படி போயிருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். என்ன பாட்டு வேணும் நீங்க சொல்ல வேண்டிய? கிடாரி பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விடுங்களா. ஏதாவது ஒரு பாட்டு எதுவா இருந்தாலும் ஓகே தானா? கிடாரி பாட்டுல இருந்து. அப்போ ஓகே. சோ இங்க 12 பேர் கொண்ட குழு கொண்டு அதுல இருந்து ஒரு பாட்டு பிடிக்கும், அந்த பாட்டு நாங்க ப்ளே பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே சார். சோ நீங்க வந்துட்டு போன வருஷம் இந்த வருஷம் தீபாவளிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி அடுத்த காலத்தை கேட்கலாமா வேண்டாமான்னு எனக்கு இப்பதான் டவுட்டே வருது. சரியா? நீங்க ரொம்பவே வித்தியாசமா பேசுறீங்க. சோ இப்ப நம்ம கிட்ட பேசிருக்காங்க ஒரு கால ரொம்பவே பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேசலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹுசைன் சார் எப்படி இருக்கீங்க? ஹலோ, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க டிவி பாத்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவிய பார்க்காம பேசுங்க. ஓகேவா? ஓகே சார், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்? எவ்வளவு தெளிவா என்ன குழப்பிட்டீங்க வந்ததுமே.
நானும் கொஞ்சம் சரியா கேட்காம தான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை, தீபாவளி பலகாரம் நிறைய சாப்பிட்டேனா அதனால அந்த சின்ன ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், என்ன பாட்டுன்னு சொல்றீங்க? யாருக்கு டெடிகேட் பண்றதுன்னு சொல்லவே இல்லையே. யாருக்கு? நிஷா, எப்படி இருக்காங்க? ஹலோ, நாம பேசிருக்கோமா? வணக்கம், யார் பேசுறீங்க? நினைக்கிறேன் ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ, டிவி பார்க்காதீங்க. நீங்க டிவி பாத்தீங்கன்னா நான் பேசற நீங்க லேட்டாவே ரிப்ளை பண்ணுவீங்க. இல்ல டிவி பார்க்க. ஓகே, என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. மரக்கட்டில இருந்து அந்த அந்த பாட்டே தான். ஓகே ஓகே, கண்டிப்பா ப்ளே பண்ணிரலாம். தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்க நீங்க இன்னைக்கு? வெடி வாங்கிட்டு இதே மாதிரி தொடர்ந்து மாட்டீங்க, சப்போர்ட் கொடுங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட நம்ம பேசியாச்சு, இடமே பாத்தீங்கன்னா கால்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டு நினைக்கிறேன், டைம் கூட கொஞ்சம் தாண்டிடுச்சு. ஸோ இதோட நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. தீபாவளி வந்து இன்னமுமே பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால, ஏன்னா இனிமே தான் நைன்த் தான் வந்துட்டு எல்லாருமே அவங்களுடைய விஸ்வ ரூபத்தை வந்து வெளிக்காட்டுவாங்க. ஸோ வெடி போடும்போது ரொம்ப கவனமா இருங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, டீனேஜ் பசங்க இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, நம்ம பெரிய பசங்க ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா இருக்காம கண்டிப்பா வெடி போடும்போது பக்கத்துல ஒரு வாளியில தண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இது ஃபயர் சர்வீஸ் வந்து பேசுற மாதிரி பேசுறாங்களே நினைக்காதீங்க, ஒரு சேஃப்டிக்காக சரிங்களா தண்ணி வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சப்பல் போட்டுட்டே வெடி வெடிங்க. இது வந்து சந்தோஷமான தீபாவளியா மட்டும் இல்லாம பாதுகாப்பான தீபாவளியும் உங்க எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு மா டிவி சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சோ இதோட நான் கிளம்புறேன், மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் ராஜகுமாரி, டாடா, பை பை, டேக் கேர்.